சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வரேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லல, பட் ஆனா வந்தாலும் வரலாம் அப்படின்னு தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் அதான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்க மாதிரி இருக்கனால கூடிய சீக்கிரம் அவங்க அரசியலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தோடனே அவங்களுக்கு எதிரான நிறைய விமர்சனங்களும் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களோட துறையை சார்ந்த நடிகர் நடிகைகள் நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வரணும், அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிரபல நடிகையும் வந்து இது விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராக நடிகை கஸ்தூரி சமீபத்தில் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தலைவர் அப்படின்னு இருந்தாங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற மனப்பக்கமும் வேணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே நான் வருவேனா மாட்டேனா அப்படின்றதே இத்தனை வருஷமாக யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ட்விட்டர் பக்கத்தில் பதிவுகள் போட சொல்லவா வேணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் அவங்கள பயங்கரமாக போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. ஸோ இந்த நிலையில் மறுபடியும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நான் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அதி தீவிர ரசிகை. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமா இதே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தியில தான் அந்த வார்த்தைகள் வந்ததே தவிர மற்றபடி வேற எந்ததும் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த அதிருப்தியில இருக்காங்க தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நடிகை கஸ்தூரி. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.